ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதை பற்றினா நம்ம நாட்டு இராணுவ பாதுகாப்பில் ஒரு புது திட்டம் கொண்டு வர போகிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவின் 73வது சுதந்திர தின ஸ்பீச்சில் மோடி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம்னா, ஒரு சீஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃபை வந்து நாங்கள் அப்பாயிண்ட் பண்ண போகிறோம். இந்த ஸ்டாஃபோட ஒர்க் என்னென்னு பார்த்தா, ஆர்மி நேவி அப்புறம் ஏர்ஃபோர்ஸோட சீஃப்ஸை வந்து ஒரு ஒருங்கிணைத்து ஒரு ஒருமைப்பாட்டோடு கொண்டு வர்றதுன்னு சொல்லியிருக்காரு. சிடிஎஸ்ங்கிறவர் யாருன்னு பார்த்தோம்னா, ஒரு மிலிட்ரி அட்வைசர். அவர் கவர்மெண்ட்டுக்கு வந்து இந்த மூணு ஃபோர்ஸஸையும் யூனிட் பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷன் தரவராக இருப்பார். அப்புறம் திடீர்னு நமக்கு ஏன் இந்த சிடிஎஸ் தேவை, இவ்வளோ காலமாக இருந்துச்சா, இல்லாமல் தானே நம்ம செயல்பட்டு இருந்தோம், இப்போ ஏன் ஒரு சேஞ்சை நீங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி க்வெஸ்சன்ஸுக்கு மோடி கொடுத்த ஆன்சர் என்னென்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து இப்போ எதிர்காலத்தில் பார்த்தோம்னா, ஒரு வார்ங்கிறது வந்து ரொம்ப மிகச்சிறிய அளவுலையும் அப்புறம் மிக விரைவாகவும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒற்றுமை ரொம்ப அவசியமாக இருக்குது. இப்போ மிக விரைவானு சொன்னால், இப்போ புல்வாமாவில் அட்டாக் பண்ணாங்க, அதுக்கு இந்தியா கவுண்டர் அட்டாக் பண்ணாங்க, திரும்ப பாகிஸ்தான் திரும்ப எங்கள் நாட்டில் வந்து டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணியிருக்கீங்க, என்னென்னாலும் எங்கள் நாட்டில் வந்து அட்டாக் பண்ணியிருக்கீங்கன்ட்டு அவங்க இந்தியாவை அட்டாக் பண்ண வந்தாங்க. அந்த டைமில் வந்து நம்ம ஏர்ஃபோர்ஸஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கிடச்சி அவங்க போனங்காட்டி ஒரு பெரிய பிரச்சனை நடக்கலை, இல்லாட்டி அவங்க அட்டாக் பண்ணிட்டு போயிருப்பாங்க, அப்புறம் இந்தியா திரும்ப போய் அவங்களை அட்டாக் பண்ணி ஒரு பெரிய வார் க்ரியேட் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. நல்ல வேலை கடவுள் புண்ணியத்தில் அந்த பிரச்சனை நடக்கலை. அப்புறம் இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்னென்னு பார்த்தோம்னா, செகண்ட் மெயின் ரீசன் பார்க்கும்போது ரிசோர்ஸஸ், அதாவது இப்போ புதுசாக ஃபைட்டர் ஜெட் வாங்குறாங்க, சப்மரீன்ஸ் வாங்குறாங்க, இதுக்கான காஸ்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகுது. ஆனால் பட்ஜெட்டு, அதாவது கவர்மெண்ட்லேருந்து இராணுவத்துக்கு வரக்கூடிய பட்ஜெட் வந்து அதே மாதிரி தான் இருக்குது, ஃப்ளாட்டாக இருக்குது, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. அதனால் வந்து எல்லா இந்த மூன்று ஆஃபீஸரையும் ஒருத்தர் அட்ரஸ் பண்ணுறவராக இருந்தார்னா, அவர் இந்த மூணு பேர்த்துக்கும் என்னென்ன தேவைங்கிறத பார்த்து யாருக்கு அதிக தேவை இருக்கோ அந்த பக்கம் பட்ஜெட்டை வந்து அதிகமாக செலுத்தியும், கம்மியாக தேவை இருக்கவங்களுக்கு கம்மியான பட்ஜெட்டை கொடுத்தும் ஒருமைப்பாடை கொண்டு வரலாம். அதாவது சரிசமமாக பங்கிட்டு எல்லாத்தையும் கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்கீமாக இருக்கும்னு நம்புகிறாங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி சிடிஎஸ்ங்கிறவர் வந்து இந்த மூன்று ஃபோர்ஸஸோட சீஃப்ஸுக்கு மேலே இருப்பார். அவர் டைரெக்டாக நம்ம பிஎம் கூட காண்டாக்டில் இந்த நியூக்ளியர் இஷ்யூஸ் பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பார். அப்புறம் இவ்வளோ முக்கியமானதாக இருக்கே, ஏன் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களா இதை அப்படின்னு கேட்டோம்னா, கண்டிப்பாக இல்லை, இது வந்து 20 வருடங்களுக்கு முன்னாடி இருந்து பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு கமிட்டி எப்போ அப்பாயிண்ட் பண்ணாங்கன்னு பார்த்தோம்னா, 1999 கார்கில் பிரச்சனை ஆரம்பித்த உடனேயே இதை வந்து முன்மொழிஞ்சாங்க. ஆனால் ஒரு ஒருமைப்பாடு இல்லாதது, அதாவது ஒரு நிறைய கருத்து வேறுபாடுகள் இருந்த காரணத்தினால இதை வந்து இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகாமல் அதே லெவலில் இருக்குது. அத்தோட 2016 லெட்டினன்ட் ஜெனரல் டிபி ஷெக்காட்கருக்கு கீழே அமைஞ்ச ஒரு கமிட்டியோட ரிப்போர்ட் இல்லை, ஒரு 99 ரெக்கமெண்டேஷன்ஸ் மிலிட்ரிக்கு கொடுத்துருக்காங்க. அதில் 34 ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து ப்ரீ ட்ரைனிங், அதாவது இந்த ஆர்மி நேவி அப்புறம் ஏர்ஃபோர்ஸஸ்க்கு ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஒரு ப்ரீ ட்ரைனிங் வேணுங்கிறதுல 34 ரெக்கமெண்டேஷன்ஸும், ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸும் சிடிஎஸ் ஆஃபீஸரை வந்து அப்பாயின்ட் பண்ணுங்கிறதுக்காகவும் இருந்திருக்கு. இப்போ சிடிஎஸோட கரண்ட் ஸ்டேட்டஸ் என்னென்னு பார்த்தோம்னா, சிடிஎஸ் ஆஃபீஸர் யாரும் இல்லை, ஆனால் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் கமிஷன், அதாவது சிஓஎஸ்சி அப்படிங்கிற ஒரு ஆஃபீஸர் மட்டும் இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த ஆஃபீஸர் யாருன்னு பார்த்தோம்னா, இந்த ஆர்மி நேவி அப்புறம் ஏர்ஃபோர்ஸோட சீஃப்ஸில் யார் ரொம்ப சுப்பீரியர், அதாவது ஏஜ் வைஸ் யார் ரொம்ப சுப்பீரியாரிட்டியில் இருக்காங்களோ அவங்க வந்து இதோட ஹெட்டாக இருப்பாங்கன்னு சொல்லி அசோசியேட் பண்ணி இப்போ போய்கிட்டு இருக்கு. இந்த மெத்தடில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நேவி சீஃப் வந்து மே 31 ரிட்டையர் ஆகிட்டார். இப்போ வந்து ஏர் சீஃப் வந்து பதவியேற்றாரு, அவரும் இப்போ செப்டம்பர் 30 ரிட்டையர் ஆகிறாரு, ஒரு 1.5 மாதத்துலேயே போகிறாங்க. இவர் போனதுக்கப்புறம் ஆர்மி சீஃப் தான் சுப்பீரியாரிட்டி வைஸ் வர்றாரு. அப்போ பார்க்கும்போது அவர் டிசம்பர் 31 அவரும் ரிட்டையர் ஆகிறாரு, ஒரு 2 மாதத்துலேயே ரிட்டையர் ஆகிறார். அதனால் இவ்வளோ குயிக்காக நம்ம ஆள்களை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த டைமிங்கில் ஒரு வார் வருது, அதாவது இப்போ ஆர்மி சீஃப் எடுத்த உடனே சார்ஜ் எடுத்த உடனே ஒரு வார் வருதுன்னா, அதை வந்து நம்மளால் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம் அப்படிங்கிறதுனால ஒரு ஆஃபீஸரை வந்து இதுக்குன்னே அப்பாயிண்ட் பண்ணுங்கிறதுல வந்து ரொம்ப மும்முரமாக இருக்காங்க. இது மாதிரி மற்ற கண்ட்ரீஸில் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. அது முக்கியமாக நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்க கண்ட்ரிலெல்லாம் பல வருடங்களுக்கு முன்னாடி இந்த சிடிஎஸ் ஆஃபீஸர்னு ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணி அவங்க மிலிட்ரியை ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.